கமல் ஒரு ரத்த தான அடையாளத்துக்கு சொந்தக்காரர். விஜயகாந்த் அவருக்கு ஒரு அன்னதானம் என்ற அடையாளம். நடிகர் சூர்யா கல்வி தானம் ஒரு அடையாளம். நடிகர் விஜய் பணந்தானம் என்று அவருடைய நட்பு வட்டாரங்கள் சொல்லலாம். எல்லாம் உண்மையிலே வந்து ரஜினி வந்து ஒரு நன்கொடை கொடுப்பதிலோ, ஆனால் பொதுமக்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அடையாளம் கொடுக்கிறார்கள் என்பதை நேற்றைய அந்த பட மியூசிக் வெளியீட்டு விழாவில் உங்கள் மகள் சொன்னது எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் கண் கலங்கியிருப்பதாக செய்திகள் வருகிறது. சினிமா விமர்சனத்தில் படுபயங்கரமாக இண்டஸ்ட்ரியை போட்டு வெளுத்து வாங்குறது புளு சட்டை மாதிரி. ஆமாம், அதுக்கப்புறம் பின்னூட்டம் வர்றது தான் பெரிய விஷயமா போகுது. இதெல்லாம் நீங்கள் சங்கியா இல்லையா? உங்கள் மகள் சொல்வதற்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம்? உங்கள் படம் ஓடுவதற்கு நீங்க இப்படிதான் பண்றீங்க. ஒருவேளை மகளுக்கோ ரஜினிகாந்துக்கோ அந்த வேதனை இருந்திருந்துன்னா இந்த முதல் நாள்ல அயோத்தி திறப்பு முதல் நாளே அடிச்சு பிடிச்சிட்டு அவரும் போகுதான்னு சொல்லி. சங்கி என்றால் அப்ப உங்களுக்கே பிடிக்கணும்னு ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. நீங்க எப்படி ரஜினியுடைய கருத்துன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவருடைய மகளுடைய கருத்தா இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் செய்ய வேண்டும், எனக்கு ஆசை இருக்கிறது, செய்வேன் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் பிறந்த ஊர் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்னு சொன்னீங்க. அங்கே இருக்கிற ஒரு பள்ளிகளுக்கு ஒரு 10 வகுப்பறை கட்டி கொடுங்க, ஒரு சுற்றுச்சுவர் கட்டி கொடுங்க. ஒரு பட வெளியீட்டு மகள் மூலமாக எனக்கு அந்த பட்டப்பெயரை சூட்டாதீர்கள்னு சொல்கிறது சரியா இருக்குமா? விஜய் ரசிகர்கள்கிட்ட சமரசம் செய்து கொண்டதாக வருகிறது அடுத்த அவருடைய பேச்சில். கழுகு காக்கா கதை சொன்னப்பவே இப்படியெல்லாம் மேடையில் பேசி அடையாளத்தை தேடாதீங்க, செயலை செஞ்சு நல்ல அடையாளத்தை தேடிங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற இன்றைய சிறப்பு விருந்தினராக பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சி தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நின்றிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்பவுமே ரஜினிகாந்துடைய பேச்சு டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கும், இந்தியா ஃபுல்லும் எதிரொலிக்கும். அவர் மக ஐஸ்வர்யா சமீபத்தில் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பச்சை குத்துறீங்க சங்கின்னு, அவர் அப்படியாங்க எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காருங்க, அவருக்கு பேர் கிடைச்ச படமே முஸ்லீம் தான் பாக்ஷா என் நண்பன், எங்கள் சங்கின்னு பச்சை குத்துறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் நடித்து வெளியாக இருக்கிற படத்தின் பெயர் லால் சலாம். அதையும் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அந்த படத்தோடைய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் அணிந்திருக்கிற அந்த குல்லா அந்த உடையெல்லாம் அப்படி தான் பொருந்தது. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினியான் பேசியிருக்காங்க. அந்த படத்தில் வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசியிருந்தா கூட இந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எதிரொலிச்சிருக்காது. மகள் ஐஸ்வர்யா பேசிய பேச்சு இருக்க எங்கள் அப்பா சங்கின்னு சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வருது, வருத்தம் வருதுன்னு சொன்ன அந்த கட்டத்தில் ரஜினியும் அவருடைய மனைவி லதாவும் கண் கலங்கினர் அப்படின்னு செய்தி வருது. அப்போ அந்த அளவுக்கு அதில் நீங்கள் ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு விஷயத்தை யார் அவரை முதல்ல சங்கின்னு சொல்கிறாங்க? இல்லை தொடர்ச்சியாக வந்து ஏன் சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை யார் சொல்கிறாங்கன்னு வேணும்ல, மக்கள் மக்கள் தானே அவர் முத்திரை குத்துறாங்க சங்கின்னு. என்ன ராமர் கோயிலுக்கு போகிறாரு, மோடியை கட்சி ஆதரிக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை. மோடி சொல்லுகிற திட்டங்களை ஆதரிக்கணும் போகிறாரு சார் அமிதாப் பச்சன். அது வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே சிரஞ்சீவி போகிறாரு, அமிதாப் பச்சன் போகிறாரு வேலை. தமிழ்நாட்டுக்குள் ரஜினிக்கு என்ன பெயர்? அதனால தான் ரஜினி மகள் சொல்கிறாங்களே. இல்லாட்டி அந்த பெயர் எப்படி அவ்வளோ தூரம் போய் எட்டி இருக்கு? ரஜினிக்கு சங்கின் முத்திரை குத்தாதீங்கன்னு சொல்ற காரணம் என்ன? ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற அடையாளம் ரஜினிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடையாளத்தை மீறி இந்த சங்கின்ற ஒரு பதம் இருக்குல்ல, அது குத்துது. அதுதான் நம்ம சொல்றாங்க படம் ஓட வேண்டும் என்று சொன்னதாக சிலர் வந்து எழுதுகிறார். அது வேற, அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ரஜினிக்கு ஒரு இன்னொரு அடையாளம் தேவைப்படுகிறது என்பது ரஜினி உணர்ந்திருக்கிறார், ரஜினி குடும்பம் உணர்ந்திருக்கிறது. ஆனால் கமல் என்றால் ஒரு ரத்த தானம் முகாம் நடத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெயர் பெற்றவர். அவரை பார்த்து நடிகர் சிரஞ்சீவியே ஆந்திராவில் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார், தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டார். ஆனால் இன்றளவும் அந்த ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வது, கமல் சொன்னால் இன்றைக்கி ஒரு ரத்த தானம் பண்ணுவோம். உண்மையிலே அந்த விஷயத்தில் கமல் ஒரு ரத்த தான அடையாளத்துக்கு சொந்தக்காரர். விஜயகாந்த் சமீபத்தில் மறைந்த பிறகு அவருடைய வரலாற்று சிறப்பு மிக்க பேட்டிகள்லாம் பார்த்துருக்குறோம். அவர் சம்மந்தப்பட்டவங்களாம் யார் இல்லைன்னு என்னன்னே தெரியாமல் அவருடைய அலுவலகத்தில் போய் நாள் கணக்கில் வருட கணக்கில் சாப்பிட்டுருக்காரு. கவிஞர் சிநேகன் சொன்ன அந்த பேட்டியே ஒன்று சாட்சி. நான் வந்து சாப்பாடு இல்லாத போது அவர் ஆஃபீஸுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அவர் படத்தில் பாட்டு எழுதினாதான் இல்லை அவர் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது. யார் ஒன்று அவர் ஆஃபீஸில் போய் சாப்பிடலாம். அவருக்கு ஒரு அன்னதானம் என்ற அடையாளம். நடிகர் சூர்யா அகரம் என்ற அறக்கட்டளை வைத்துக்கொண்டு கல்விகளுக்கு தானம் பண்ணுறாங்க. ஆமாம், ஏகப்பட்ட மாணவர்களை ஸ்க்ரீனிங் பண்ணி 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கல்வி தானம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு நடிகர் என்ற அடையாளத்தை மீறி கல்வி தானம் ஒரு அடையாளம். நடிகர் விஜய் அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பயணத்தை தயாராகி இருக்கும் போது
பேரிடர் நடக்கிறது, புயல் வெள்ளம் இது மாதிரி காட்சிகள்லாம் பாதிக்கப்பட்டு போய் போய் பண உதவி கொடுக்குறாரு, பணம் தானம் பண்ணுறாரு, ஒரு இரவு நேர பள்ளி லீகல் டீமு அப்படி இப்படிலாம் நிறைய பண்ணுறாரு. அது இல்லாமல் விலையில்லா மருந்துகம், அவரும் அன்னதானம்னு விஜயகாந்த் பாடலில் அங்கங்கே மதிய உணவு இதெல்லாம் போடுறார். ஸோ அவங்கள ஏதோ ஒரு அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரஜினியும் பல்வேறு விஷயங்கள் செய்திருக்கிறார். ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார், ரஜினிகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார், பல பள்ளிக்கூடங்களுக்கு மேசை நாற்காலி பெஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கார் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் என்னென்னா தன் பெயரை தெரியாத அளவுக்கு தான் செஞ்சுருக்கார், வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய மகள் சொல்கிறார், எங்கள் அப்பா மனித நேயர், அவருடைய மனைவி சொல்லலாம், இவர் வந்து உண்மையிலே ஒரு இந்த மாதிரி ஒரு மனித பண்பு உள்ளவர் யாரும் இல்லைன்னு. அவருடைய நட்பு வட்டாரங்கள் சொல்லலாம், எல்லாம் உண்மையிலே வந்து ரஜினி வந்து ஒரு நன்கொடை கொடுப்பதிலோ இல்லை அள்ளி கொடுப்பதிலோ எங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கோ இல்லை செஞ்சுருக்கான்னு சொல்லலாம். ஆனால் பொதுமக்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அடையாளம் கொடுக்கிறார்கள் என்பதை நேற்றைய அந்த பட மியூசிக் வெளியீட்டு விழாவில் உங்கள் மகள் சொன்னது எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் கண் கலங்கியிருப்பதாக செய்திகள் வருகிறது. அப்போது மற்ற நடிகர்களுக்கு கிடைத்த அடையாளம் தனக்கு கிடைக்கவில்லை, தனக்கு வேறு ஒரு அடையாளத்தை பூசி விட்டார்கள், நீ வருத்தப்படுறீங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய விவாத பொருளாக போயிட்டுருக்கு. குறிப்பாக சினிமா விமர்சனத்தில் படுபயங்கரமாக இண்டஸ்ட்ரியை போட்டு வெளுத்து வாங்குற ஒரு புளுச்சட்டை மாறன், ஆமா அந்த புளுச்சட்டை மாறன் ஒரு ஹிஸ்டரி வெளியிட்டு இருக்காரு போடுறார். அதுக்கப்புறம் பின்னூட்டம் வர்றதுதான் பெரிய விஷயமா போகுது. அவர் என்ன போடுறார் ஓப்பனிங்கு, டிமானிசேஷன் வரும்போது வாட்ஸ்அப் மோடி ஜி நியூ இந்தியாஸ் பாண்ட் அப்படின்னு சொன்னீங்க, மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் போன்றவர்கள் சொன்னீங்க, அப்புறம் இந்த 10 வருஷத்துல தான் பத்மபூஷன் தாதா சாஹேப் பால்கே அவார்ட்லாம் வாங்குறீங்க, சரி கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் தாமரை சின்ன வச்சிங்க அந்த கொடியில், அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்து எடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பாஜக இந்துத்துவ ஆதரவாளர்கள் குருமூர்த்தி அண்ட் அர்ஜுனமூர்த்தி வச்சு தான் கட்சி நீங்கள் தொடங்கி வைக்கிறதுக்கு ஆலோசனை நடத்துனீங்க. துக்ளக் படித்தால் மூளை ஜாஸ்தி ஆகணும்னு சொன்னீங்க, துக்ளக் இல்லால, ஆமாம், அப்புறம் மணிப்பூர் விவகாரத்துக்கு வாய் திறக்கலை, அப்புறம் இந்த குடிமக்கள் திருத்த சட்டத்துக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அது கொண்டு வரலாம், யார் பாதிக்கப்பட்டீங்கன்னு கேட்டீங்க, அதுக்கடுத்து மாமிசம் சாப்பிட்டால் உடல்நலத்துக்கு கேடுன்னு சொன்னீங்க, அப்புறம் போராட்டம் செய்த மக்களை தூத்துக்குடியில் சமூக விரோதின்னு சொன்னீங்க, காலங்காலமாக திருவண்ணாமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழ்நாட்டில் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அன்றும் வாழ்ந்திருந்தார்கள், அவர்கள் காலில் விழுவதை நீங்கள் வந்து கௌரவ குறைச்சலாக கருதிட்டு உத்தரப்பிரதேசத்தில் அரசியலில் ஈடுபட்ட ஒரு அரசியல்வாதி காலில் விழுந்து விட்டு அவரை யோகி என்று சித்தரித்தீர்கள், யோகி ஆதித்யநாத் கால், ஆமாம் அவர் ஒரு சித்தர்னு சொல்கிறீங்க, அவர் சித்தர் சித்தரை பார்த்தா காலில் விழுது என்ற வழக்கம் பேட்டி கொடுத்தீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சங்கியா இல்லையா, உங்கள் மகள் சொல்வதற்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம், உங்கள் படம் ஓடுவதற்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க. ஒருவேளை மகளுக்கோ ரஜினிகாந்துக்கோ அந்த வேதனை இருந்திருந்துன்னா இந்த முதல் நாளில் அயோத்தி திறப்பு விழாவுக்கு எல்லாருமே கூட்டம் அதிகமாக இருக்கும், 2 நாளுக்கு அப்புறம் போகலாம், 3 நாளுக்கு அப்புறம் போகலாம், 3 மாதத்துக்குள்ளே 1 நாள் போய்க்கலாம்னு நினச்சாங்க. முதல் நாளே அடிச்சு பிடிச்சிட்டு அவரும் போகுதானே சார் செஞ்சு, இல்லை அதை தான் எல்லாம் கேள்வி பண்ணுறாங்க. இந்த புளிச்சட்டை மாறன் இந்த மாதிரி வரிசைப்படுத்தி போடும்போது வீடியோ அந்த அடையாளம் தேவையில்லை அப்படின்னு அவர் உணர்ந்திருந்தால், அவருக்குள்ளே வழி இருந்திருந்தால் அவர் போயிருக்க மாட்டாரே. அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசியது போல் எனக்கும் சாயம் பூசுவதற்கு முயற்சிக்கிறார்கள், அது முடியாதுங்கிற ரஜினி அவன் பேட்டி கொடுத்தாருல, பேட்டி கொடுத்தாடி அதை எடுத்து போடுறாங்க. உங்கள் மகள் பேசியதும் நீங்கள் பேசியதெல்லாம் வந்து சங்கி இல்லைன்னு அப்பப்போ காமிச்சிக்கிறீங்க. இப்போ படம் ஓடுவதற்காக மைனாரிட்டி மக்கள் கோபித்துக் கொள்வார்கள், ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதனால் அவங்க படம் பார்க்க வரலன்னா படம் ஓடாது. அடுத்து நீங்கள் இந்த மாதிரி சொல்வதால் உங்களுக்கு சங்கி என்றால் அப்போ உங்களுக்கே பிடிக்கலன்னு ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. நீங்கள் எப்படி ரஜினியுடைய கருத்துன்னு நினைக்கிறீங்க, ஒரு அவருடைய மகளுடைய கருத்தாக இருக்கலாம், மகளுடைய கருத்தாக இருந்தாலும் மேடைகளை பேசும்போது கண்டிப்பாக ரஜினி என்ன பேச போறேன்னு கேட்காமலாம் இருந்திருக்க மாட்டார். இன்னும் பலர் இன்னும் அதான் சொல்றாங்க, இது ரஜினியுடைய வாய்ஸ், ரஜினியுடைய வாய்ஸ், ரஜினி சொல்லித்தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியிருப்பாருன்னு நம்புறாங்க. ஏன்னா நீங்க வந்து அந்த இடத்துல கண் கலங்கினார்கள் ஒரு செய்தி வருகிறது, அந்த வீடியோ வந்து இப்போ சன் டிவி எடுத்திருக்காங்க ஃபுல் ரைட்ஸ், ஸோ அது முழு காட்சிகள் யாருக்கும் வரல. கண்டிப்பாக அந்த காட்சி அந்த ஐஸ்வர்யா பேசும்போது கண்டிப்பாக ரஜினிக்கு இல்லை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க கேமரா, அவரோ அவருடைய மனைவி லதாவோ கண் கலங்கியிருந்தால் தங்களுக்கு இந்த பட்டப்பெயர் வந்து விரும்பவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதான் நான் சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் இல்லாத போது நீங்கள் பொதுவான மனிதராக இருக்கணும், உங்களுக்கு ஒரு அடையாளம் தேடுகிற நபராக இருந்தால் கமல் செய்தது மாதிரி, விஜயகாந்த் செய்தது மாதிரி, சூர்யா செய்தது போல், விஜய் செய்தது போல உங்களுக்கும் அடையாளத்தை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னீங்க அரசியல் வருவதற்கு முன்னாடி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இதான் செய்ய வேண்டும், எனக்கு ஆசை இருக்கிறது, செய்வேன் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் பிறந்த ஊர் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்னு சொன்னீங்க, அங்கே இருக்கிற ஒரு பள்ளிகளுக்கு ஒரு 10 வகுப்பறை கட்டி கொடுங்க, ஒரு சுற்றுச்சுவர் கட்டி கொடுங்க,
ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடம், ரெண்டு மூணு பள்ளிக்கூடம், புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுங்க. தமிழக அரசுக்கு வழி செஞ்சுருக்கு. நீங்கள் பணத்தை போட்டு உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு, தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. பல தொழிலதிபர்களை நீங்கள் உள்ளே வாங்க, கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு உங்கள் நீங்கள் பணத்தை போட்டு உங்கள் பேரை வச்சுங்க. ஆமாம், முன்னாள் மாணவர்கள் சங்க மீட்டிங்கில் கூட பேசியிருந்தாங்க, எல்லாம் முதலமைச்சர் அறிவித்தார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய் நிதி தருவோம்னு சொன்னார். எதுக்கு? நதிநீரை இணைக்கிறதுக்கு. ஆமாம், குறைந்தபட்சம் ரஜினி என்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இமேஜ் இந்தியா முழுவதும் அவர் சொன்னார்னா ஒவ்வொரு தொழிலதிபரும் 10 கோடி 100 கோடி தருவான். ஒவ்வொரு தொழிலதிபரும் நதிநீர் இணைப்புக்கு நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை தீர்த்து விட்டு போனால் சரித்திரம் உங்களை கொண்டாடும், கொண்டாடும், உண்மையில கொண்டாடும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிற ரஜினி ஒரு புதிய அடையாளத்துக்கு இருக்கும்போது தன் மகள் மூலமாக ஒரு ப்ராஜெக்டாக எடுத்துருக்கலாம். ஆமாம், ஒரு கட்டமைப்பில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு புதிய அடையாளத்தை தேடுகிற ரஜினி அவர்கள் ஒரு பட வெளியீட்டு மகள் மூலமாக எனக்கு அந்த பட்டப்பேரை சூட்டாதீர்கள்னு சொல்றது சரியா இருக்குமா சார்? ஒன்று, அவர் வேதனைப்படுறாரா இல்லை தன் படம் ஓடாதுங்கிற அச்சத்தில் எப்படி பேசுகிறாங்களா? நிச்சயமாக அச்சம். ஏன்னா மகள் பேசியது ஒரு பக்கம், அந்த சப்ஜெக்ட் அவர் பதில் சொன்னதாக தெரியல, நமக்கு வரல. ஆனால் விஜய் ரசிகர்கள்கிட்ட சமரசம் செய்து கொண்டதாக வருகிறது அடுத்த அவருடைய பேச்சில். நான் ஒரு காக்கா கழுகுகிறதை சொன்னேன், அதை ரசிகர்கள் இன்னும் போட்டு கிளறி கொண்டிருக்கிறார்கள். அந்த கதை வேற. நடிகர் விஜய் நான் பார்த்து வளர்ந்தவர். நான் ஒரு பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தேன், தர்மத்தின் தலைவர் பட ஷூட்டிங்கில் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து, பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க நடிக்கணும்னு, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், படிச்சுட்டு வந்து நடிக்க சொல்லுங்கள். அப்போ நான் வாழ்த்து சொன்னேன். இன்றைக்கி அவர் வந்து உண்மையிலே படித்தார், நடிக்க ஆரம்பித்தார், இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்கிறார், அரசியலுக்கு வர வரப்போகிறார். வாழ்த்துக்கள். எனவே என்னுடைய ரசிகர்களும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி சண்டை போடாதீங்க. விஜய்க்கு போட்டி விஜய் தான் என்று அவரே சொல்கிறார், எனக்கு போட்டி நான் தான் என்று நானும் சொல்கிறேன். இன்னும் சமாதானமாக போகின்றார். அப்போ என்ன அர்த்தம்? மகள் ஐஸ்வர்யா சொன்னது மைனாரிட்டிக்கான அந்த மக்கள் வந்து படம் பார்க்க வேண்டும். நீங்கள் விஜய் ரசிகர்கள் எப்படி உங்கள் படத்தை புறக்கணிச்சிட்டு போகிறாங்க? ஏன்னா குறவில் இருக்கான், ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போட்டுட்ருக்கான் இணையதளத்தில் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு. அந்த சமாதானத்தை நீங்கள் கழுகு காக்கா கதை சொன்னப்பவே ஒரு அறிக்கை விட்டு இருந்தீங்கன்னா சமாதானம் இப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த சமாதானத்தை நம்ம பிடபிள்யூ இன்டர்வியூவில் அந்தனன் குறிப்பிட்டு சொன்னார், அடுத்தடுத்து 5-6 படங்கள் கமிட்மெண்ட்ல இருக்காரு. இந்த 5-6 படங்களும் நல்லா ஓடணும் அப்படின்னு சொன்னால், நீங்க சொன்னது மாதிரி இந்த சமரசம் இல்லைன்னா கண்டிப்பா 5-6 படம். அதுதான் ஏற்கனவே ரஜினிக்கு என்னன்னா, படம் ஓடுகிற அதற்கு முன்பாக இப்படியான ஒரு திட்டங்களை கைவசம் வைத்திருப்பாங்க. பழைய முதல்வர் ஆகிறேன் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு, வேற மாதிரி வாய்ஸ் கொடுப்பாருன்னு ஒரு முதிரை இருக்கு. அதற்கான ஒரு இடமா தான் லால் சலாமுடைய மியூசிக் வெளியீட்டு பார்க்க. ஸோ அதனால் ரஜினிக்கு ஒரு புதிய அடையாளத்தை அவர் தேடுகிற பட்சத்தில் அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கல்வி இருக்குது, நதிநீர் இணைப்பு இருக்குது, நிறைய சிக்கல் இருக்குது. அரசியல் வாய்ப்பு தேடுறீங்க, மக்கள் பணி நிறைய இருக்குது. அதை தான் சொல்கிறேன். கமல் அரசியலுக்கு வந்துட்டார், ஆனால் அவருடைய அடையாளம் ரத்த தானம். விஜயகாந்த் அரசியலுக்கு வந்துட்டார், ஆனாலும் இன்னும் மங்காமல் இருக்குது. அன்னதானம் தான் மங்காமல் இருக்குது. அவருடைய பேட்டிகளை தான் காட்டுது. அவர் அவரை பற்றி சொன்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவர் கையால் சாப்பிட்டேன், அவர் ஸ்டூடியோவில் படம் நடித்தா எங்களுக்கு அவர் சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருப்போம், ரஜினிக்கு அடையாளம் வேண்டும். அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்க வேண்டும். இன்னும் 100 படம் நடிக்கலாம், தப்பு கிடையாது. நானும் ஒரு தமிழ்நாட்டு மக்களாக ரசிகனாக கூட ஆசைப்படுறேன்னு வச்சுங்க. அதையும் தாண்டி ரஜினிக்கு இப்படியெல்லாம் மேடையில் பேசி அடையாளத்தை தேடாதீங்க, செயலை செஞ்சு நல்ல அடையாளத்தை தேடிங்க. நிறைய விஷயம் உண்மையாகவே ரஜினிக்கான ஒரு ஒரு அறிவுறுத்தலாக கூட இந்த நேர்காணல் இருக்குது சார். நிகழ்ச்சி கந்தோட நிகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கிறேன்.